அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, HDFC பேங்க்கோட மொபைல் பேங்கிங் பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக ரீசெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். HDFC பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் பேங்கிங் அண்டு மொபைல் பேங்கிங்க்கு யூசர் ஐடி ரெண்டுமே ஒன்று தான், பாஸ்வேர்டும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நீங்கள் எதில் சேஞ்ச் பண்ணாலும் சரி ரெண்டுக்குமே சேஞ்ச் ஆகிடும். பட் இந்த மொபைல் பேங்கிங் ஆப்பில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் லாகின் பின்னு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 digit இருக்கும், அதில் போட்டு ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி. மற்றபடி யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு ரெண்டுமே சேம் தான். நீங்கள் பாஸ்வேர்டை நெட் பேங்கிங்கில் சேஞ்ச் பண்ணாலும் சரி இந்த மொபைல் பேங்கிங்கில் சேஞ்ச் பண்ணாலும் சரி ரெண்டு இடத்துலையுமே சேஞ்ச் ஆகிடும். இப்போது நம்ம மொபைல் பேங்கிங்கில் எப்படி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஈஸி பின் போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் லாகின் யூசிங் பாஸ்வேர்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் ரெண்டுமே சேஞ்ச் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுக்கு கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் ஐடியை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் ஐடி கரெக்டாக என்டர் பண்ணியாச்சு. இப்போது கீழே கண்டினியூன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷனில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ SMS அண்டு இமெயில், உங்களோட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு SMS வரும், அண்டு இமெயிலுக்கும் ஒரு SMS வரும். ஸோ அதை ரெண்டையும் என்டர் பண்ணி இந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு ஆப்ஷன், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு SMS வரும், அதுக்கப்புறம் உங்கள் ஏடிஎம் கார்டோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். இதுக்கு கண்டிப்பாக ஏடிஎம் கார்டோட பின் நம்பரும் தேவைப்படும். ஸோ இது ரெண்டில் உங்களுக்கு எது ஈஸியோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் SMS அண்டு இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே என்டர் கேப்சான் இருக்குது, அந்த கேப்சாவை என்டர் பண்ணி கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கேப்சா என்டர் பண்ணியாச்சு, கீழே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணி வச்சு, ஸோ கீழே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அண்டு மெயில் ஐடி ரெண்டுக்குமே தனித்தனியான ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. மெயிலுக்கும் ஓடிபி வரும், அந்த ஓடிபியும் பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் அண்டு மெயில் ஐடிக்கு தனித்தனியான ஓடிபி வரும், அந்த ஓடிபியை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு அண்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு நியூவாக செட் பண்ணுமோ அந்த ரெண்டு பாஸ்வேர்டை இந்த ரெண்டு இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை ரெண்டு இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஹேஸ்பின் சேஞ்சடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு, இப்போது டன் கொடுத்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம HDFC பேங்க்கோட இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு அண்டு மொபைல் பேங்கிங் பாஸ்வேர்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது புதுசாக என்ன பாஸ்வேர்டு போட்டுக்கலோ அந்த பாஸ்வேர்டு தான் போட்டு ஓப்பன் பண்ணால் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் HDFC பேங்க்கோட பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.